Hi friends, welcome to Andhra Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைதராபாத் ஸ்டைல் இரானி சமோசா. இது ஆந்திரா ஸ்ட்ரீட் ஃபுட். இது ரொம்பவே பாப்புலரான ஃபுட். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் புதுசா என்னோட வீடியோஸ் பாக்குறீங்கனா என்னோட வீடியோவை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்ப இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சமோசா செய்யறதுக்கு முதல்ல நம்ம மாவு பண்ணல எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கப்புக்கு ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன். நீங்க மைதா மாவு ஃபுல்லா வேண்டாம் அப்படின்னா ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இல்ல மைதாவே எனக்கு வேண்டாம்னா கூட ரெண்டு கப்பு மேவும் நீங்க கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா கொதிக்க வச்ச எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவு சூடான எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க, இல்லைன்னா கையில் சுற்றும். இதப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைஞ்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம இப்பயும் சப்பாத்தி பொறிக்கி பிசைகிற மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு ஈரமான கிளாத்தோ ஒயிட் கிளாத் வச்சு முடிங்க, இல்லைன்னா நான் ஒரு பிளேட் வச்சு முடிக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு உரட்டும். இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு தேவையான ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா கையால் உடச்சி விட்டுக்கோங்க. முழுசாக வேண்டாம், அப்படியே கையால் லேசாக ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு மசியணும் அப்படின்றலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒன்றும் பாதியமாக அரைச்சி விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நீல சைஸ் பிடிக்கும்னா நீல சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு மிளகாய் சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறேன். மசாலா எல்லாமே சேர்த்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன். வேறு நம்ம எதுவும் காரத்துக்கு சேர்க்கலாம். அது மிளகாயுமே ஒரு சின்னதாக நறுக்கிறேன். கொத்தமல்லி இல்லைங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு சீட்டு ரெடி பண்ணலாம். இதை ஒரு மூடி வச்சிடலாம். நான் ஊற வச்ச மாவை வந்து இந்த மாதிரி சின்ன உருண்டைங்களாக போட்டு வச்சுருக்கிறேன். 2 கப்பு மாவுக்கு 7 உருண்டை வந்திருக்கு. இதை இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைங்களுமேவும்
இந்தமாதிரி நம்ம சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்கா நம்ம பூரிக்கு போடுற மாதிரிலாம் சீட் வந்து திக்கா இருக்க கூடாது அப்ப நம்ம ரோல் பண்ணி சமோசா நம்ம போடும்போது உள்ள எல்லாம் வேகாம போய்டும் அதனால எந்த அளவுக்கு நம்ம தின்னா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா உருட்டணும் உங்களுக்கு ஒற்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தா லேசா மாவு தெளிச்சு தெளிச்சு விட்டு உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏழு உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சதுல லைட்டா எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கு மேல நம்ம கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒவ்வொரு லேயராவும் நம்ம வைக்கணும் அப்படி உங்களுக்கு இது பிடிக்கல அப்படினா முடியாது இவ்ளோ இதெல்லாம் பண்ண முடியாது அப்படினா ஒவ்வொண்ணாவும் தோஸ்கல்ல போட்டு லைட்டா ரெண்டு பக்கமே ஒரு நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் போட்டு எடுத்துறலாம் அவ்வளவுதான் இதுக்கு மேல லைட்டா மாவு தூக்கலாம் இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்ச இன்னொன்னு போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம் எல்லா லேயரும் செஞ்சு எடுத்து போட்டு வச்சுக்கலாம் ஏழு உருண்டையும் நல்லா உருட்டி இந்த மாதிரி லேயரா எண்ணெய் அதுக்கப்புறம் மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி தெளிச்சு வச்சிருக்கு இதையும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தின்னா உருட்டிக்கலாம் எல்லா பக்கமுமே கொஞ்சம் தின்னா வர மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஈவனா நீங்க போடும் போதே கொஞ்சம் ரவுண்டா போட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா வரும் அவ்வளவுதான் இப்ப இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு இந்த மாதிரி தவா வச்சுக்கோங்க தவா வச்சுட்டு நம்ம லேயர் போட்டு வச்சிருக்கத அப்படியே இதுல போட்டுக்கலாம் லேசா ஒரு நிமிஷம் அந்த மாதிரி அடியில இதாகட்டும் அப்ப திருப்பி போடலாம் நம்ம இப்ப நம்ம திருப்பி போடலாம் கீழே உள்ளது வந்து பாருங்க லேசா நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ லேசா எடுத்து பார்க்கலாம் வருதான்ட்டு வருது பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு ஒன்னொன்னா நம்ம எடுத்துடணும் எல்லாத்தையுமே எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பாருங்க மேலே உள்ளது வந்துருச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றாலும் நம்ம ஒரு 2 செகண்ட் நம்ம 2 நிமிஷம் அந்த மாதிரி வேக விட்டு எல்லா லேயரும் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா லேயரையும் இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஈக்குவலாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சிட்டியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை இதுக்கு ஃபில் பண்ணிடலாம் சுருட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அந்த சமோசா சீட்ஸை ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி முதல்ல வச்சுக்கணும் ரெடி பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இது உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சீட்டை வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ரிப்பன் நம்ம ஜடப்பிடுற ரிப்பன் இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம மடக்கி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கார்னர் இங்க பாருங்க இந்த மடக்கி இந்த மாதிரி ஒரு கார்னருக்கு சுத்திக்கணும் திருப்பி அப்படியேவும் இந்த கார்னருக்கு கொண்டு வரணும் அவ்வளவுதான் அப்படி கொண்டு வந்தா நம்மளுக்கு பாக்கெட் மாதிரி வரும் இதுல நம்ம ஃபில்லிங்க எடுத்து வச்சுக்கலாம்
रुक मंदम मे तटीना वेगा सीड्स एल अब रावा पचया सीड्स वो अदारी रेडी पड़ी वजकन अवलोदा इतमी सुी लेसा मेरी तड़वी नम्बर ओटिकल अम्क प्रिंज वरामदा मेरी ओटा ओटिमी एल से वचिकल नम्ब पर नम्लो समोसा रेडी इतमी एल सीट से वचिकल अ्रे पड़ी एड़ा और कड़ाई एणी वजचर एल फिल पड़ी वचाच इंबर रेंडु पक्कमु नल्ला तिरुपी विट्टु पोन्निरमा वर वरैक्कु वच्चिरुंदु एडुत्तरलाम रेंडु पक्कमु वेगट्टुम पारुंगा इंद मादिरि रेंडु पक्कमु पोन्निरमा नम्म पोरिच्चु एडुत्तुक्कणुम अपना नम्बर क्रिस्पिया उल्ल नम्बर फिलिंग्स वो साफ्टी परीचेक टीसी पेपर पटकल अक्सस्क आयिल वंर मीति नम्बर परीचेक समोसा फ्राई पड़ी एड़ता रहा टेस्टा वन फ्रेंड्स इन फ्रेंड्स वीडियो उड़ीचर पिछड़ी लाइक पूंग शेर पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ी वजचिको अब ना पड़े वीडियो उड़े उड़े नोटिफिकेशन आगे नहीं वीडियोस पात एंजॉय पड़ला अंत रेसिपी नहीं ट्राई पड़ी उंग फेम्लियो सन्ोषम साप्ट एंजॉय पड़ला ओके फ्रेंड्स बाय थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो।